இருக்கிறீங்க வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடந்து கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, சார் வடசென்னை அதிமுக வேட்பாளராக எதை முன்னெடுத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரீங்க சார்? வடசென்னை பாராளுமன்ற தொகுதியை ஒரு வளமான தொகுதியாக, ஏன் இந்தியாவிலே ஒரு சிறந்த தொகுதியாக உருவாக்க என்னை நான் அர்ப்பணிப்பேன் என்ற கோஷத்தை நான் முன்வைப்பேன். சார், இப்போ வடசென்னையில் வந்து மக்களோட எதிர்ப்பு என்ன இருக்கு? தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்கீங்க. விலைவாசி உயர்வு, எல்லா வகையான அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, இதெல்லாம் மக்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு எங்களுக்கு ஒரு மிக உற்சாகமான வரவேற்பு நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் கிடைக்கின்றது. இது நிச்சயம் வாக்குகளாக மாறி ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுக்கு பெற்றுத்தரும். வடசென்னைக்கு வேணால் வளர்ச்சி திட்டங்களை எதை முன்னெடுத்து என்ன மாதிரி பண்ணுறீங்க? தென் சென்னை, மத்திய சென்னையில் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் நம்மளும் வந்து வடசென்னை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, ஒரு நல்ல ரயில்வே முனையம், ஒரு மிகப்பெரிய லைப்ரரி, ஒரு மிகப்பெரிய விளையாட்டு ஸ்டேடியம், இந்த மாதிரி மக்களுடைய, அதுவும் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கின்ற கொடுங்கையூருடைய அந்த குப்பை கிடங்குடைய அகற்றம், இவையெல்லாம் முன்னிறுத்தி நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். வடசென்னை அப்படின்னாவே இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு, நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதை தடுக்க நம்ம எல்லாம் சிறப்பு திட்டம் எல்லாம் பண்ண வரோமா? என்ன பண்ண போறீங்க இந்த மக்களுக்கு? நீங்கள் குறிப்பிடுகின்றது போல கழிவு நீர் வந்து குடிநீரில் கலந்து வருகின்ற சூழல் இன்று இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கச்சா எண்ணெயும் குடிநீரில் கலந்து வருகின்ற சூழல் இருக்கின்றது. கழிவுகள், தொழிற்சாலையுடைய கழிவுகளும் கடலிலே கலக்கின்ற சூழல் இருக்கின்றது. இது எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காணுகின்ற வகையில் என்னுடைய செயல்பாடுகள் அமையும். கடந்த தேர்தலில் வந்து பாஜக கூட்டணியில் இருந்தோம் அதிமுக, இந்த தேர்தலில் கூட்டணியில் வெளியே வந்து தனியாக போட்டிடுறோம், இது லாபமாக பார்க்குறீங்களா? எந்த அளவுக்கு ஓட்டுகள் வந்து அதிகமாக வரும் எதிர்பார்க்குறீங்க? ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தலைவர்களும் ஒன்று கூடி பாஜகவோடு இனி கூட்டணி வேண்டாம் என்ற முடிவை எடுத்து, அது நம்மளுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது நிச்சயம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிபலம் பொருந்திய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏனென்று சொன்னால், தமிழக வரலாற்றிலே பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இரட்டை இலை சின்னத்தை முழுமையாக பாராளுமன்றத்தில் 39 தொகுதியிலும் சட்டமன்றத்தில் 234 தொகுதியிலும் போட்டியிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் எங்களுக்கு இந்த கூட்டணி பலம் என்பது கூட்டணியில் இருக்கின்ற போது பலமே தவிர, கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் எங்களுடைய இயற்கையான பலம் எங்களுக்கு கை கொடுக்கும். மோடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் அப்பெல்லாம் தமிழகத்துக்கு வரல, இப்போ ஓட்டு கேட்க மட்டும் தொடர்ச்சியாக வரான்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதிமுக வேட்பாளரை எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதற்காக மோடி அவர்கள் திரும்ப திரும்ப தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கனவு பலிக்காது. காரணம், இன்று மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்கின்றார்கள். உதாரணம், நான் அவர் பதவியேற்கின்ற பொழுது 400 ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் இன்று 1200 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கின்றது. பெட்ரோல் டீசலுடைய விலை 60 ரூபாயிலிருந்து இன்று 100 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சி, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் எல்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கின்றன. இவையெல்லாம் அவர்களுக்கு எதிர்ப்பலையாக தான் மாறும் ஒழிய அவர்களுக்கு ஓட்டு ஆக மாறாது. நிச்சயம் மோடி அவர்கள் தமிழகத்திலே மண்ணை கவிழ்வார். வடசென்னை மக்கள் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை, இந்த பிரச்சனை உடனே தீர்க்கணும் எதிர்பார்க்கிறத என்ன பிரச்சனையாக பார்க்குறீங்க? அதாவது கொடுங்கியூருடைய குப்பை கிடங்கு, கடலுடைய அரிப்பு, போக்குவரத்து நெரிசல், இதெல்லாம் மக்கள் உடனடியாக தீர்வு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நிச்சயம் நான் தீர்வு காண்பேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.